விற்கிற வெயிலுக்கு மார்க்கெட்டில் கொடுக்கா புளி கிடச்சிது. அதில் நம்ம இன்றைக்கி புது ரெசிபி செய்யலாமா? இப்போது கொடுக்கா புளியில் ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு அந்த பழத்தை தனியாக எடுத்துகிட்டு கொட்டையை தனியாக எடுத்துக்கோங்க. கொடுக்கா புளி பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, ஸ்வீட்டாக இருக்கும். இப்போது கொடுக்கா புளியில் கொட்டை தனியாக, அந்த ஒயிட் கலர் பழம் தனியாக எடுத்தாச்சு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஹாஃப் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு கப் சாப் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொட்டை தனியாக எடுத்து வச்ச அந்த கொடுக்கா புளியை சேர்த்துக்கலாம். இப்போது துருவி வச்ச ஒரு கப் கேரட் அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பெப்பர் பவுடர் கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு வாசனைக்காக கருவேப்பிலை வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அவ்வளோதான், நம்மளோட கொடுக்கா புளி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டு, எல்லா டேஸ்ட்டும் இருந்துச்சு. இந்த கொடுக்கா புளியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் சீசனில் கிடைக்கும்போது ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க.